சங்ககிரி கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா தர்கா ஒன்று இருக்குது. அந்த தர்காவுக்கு போயிட்டோம் அப்படின்னா அதில் வந்து உள்ளார பார்த்தோம் அப்படின்னா ஒரு குகை மாதிரி போயிட்டுருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த குகை வந்து பார்த்தீங்கன்னா மைசூருக்கு போகுது, மைசூர் வரைக்கும் வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்களும் வந்து சரி எவ்வளோ தூரம் போகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்கார போகிறோம். ஆனால் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா அந்த வவ்வாலோட எச்சம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. ஸ்மெல் வந்து உள்ளார போனால் முடியாத ஒரு மாதிரியாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம இப்போ லைட் வெளிச்சம் பார்த்திங்கன்னா இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உள்ளார போகிறோம் அப்படின்னா மூச்சுத்திணறல் ஏற்படுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். நானும் போயிட்டுருக்குறோம், ஒருவேளை மைசூர் வந்துருமா அப்படின்னு தெரியல, பார்ப்போம். நான் எவ்வளோ தூரம் போகிறோம் எப்படி இருக்குதுங்கிறது தெரியல. மூச்சோடதுக்கே ஒரு மாதிரி சுவாசிக்க முடியாத நிலையில தான் இந்த கோயில்களை வந்து இப்போ போயிட்டுருக்குறோம். ரொம்பவும் இருட்டாக இருக்குது. ஒரு டார்ச் லைட்டும் கையில் இல்லை, செல்லில் உள்ள லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம். போக போக வந்து பார்த்திங்கன்னா வவ்வால்லாம் வந்து பார்த்திங்கன்னா பறந்துகிட்டு இருக்குது. அந்த வவ்வால் சவுண்டு ஒன்று கொடுக்குது, பூச்சிகள்லாம் இருக்குது. லைட்டு வெளிச்சம் இல்லாததுனால சரியாக வந்து ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. பார்ப்போம், இப்படியே போனால் ஒருவேளை செலவே இல்லாமல் மைசூருக்கு போயிடுவோமா என்ன அப்படிங்கிறதும் தெரியல. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும். சற்று தூரம் போயாச்சு, இதுக்கு மேலே வந்து ரிஸ்க் எடுக்க வேணாம். ஏன்னா நான் உள்ளரப்போனா வழி இருந்து வேறு வேறு வழியில் பிரியுது, அதனால் திரும்பி ஏறலாம்.